இங்கிலீஷில் கமா ரூல்ஸ் பார்ப்போம் சரிங்களா. அதாவது ஸ்டார்டிங்கில் எந்த இடத்துல வரலாம் அப்படின்றத பார்ப்போம். சாரு, மிஸ்டர், வைஸ் சேர்மன் இந்த மாதிரிலாம் மிஸ்டருக்கு எடுத்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். வைஸ் சேர்மன்னா கமா, சார்னா கமா. மாதிரி மிஸ்டர் ஃபுல் ஸ்டாப்பு, டெபுட்டி சேர்மன் அப்படின்னா கமா, சார்னா கமா. மாதிரி மேடம் எது வந்தாலும் கமா முதல்ல சேர்த்துருங்க சரிங்களா. மேடம், டெபுட்டி சேர்மன் அப்படின்னாலும் கமா வரும். அதுக்கடுத்து திஸ் இஸ் ஏ பில் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப்பு. இந்த மாதிரி புல் வச்சுருக்கா ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்கன்னா அதுக்கடுத்து வார்த்தைகள் வருது அப்படின்னு அர்த்தம். இன் மை ஹம்பிள் வியூ, அதில் ஹம்பிள் வியூக்கு எடுத்து கமா வரும் சரிங்களா. அதுமாதிரி இன்மை வியூ அப்படின்னு வந்தாலும் வியூக்கு எடுத்து கமா போட்டுருங்க. நிறைய பேர் கமா மிஸ்டேக் விடுவாங்கள்ல, அதுக்காக சொல்கிறேன். அக்கார்டிங் டு ஹிம் அதுக்கடுத்து கமா வரும். தேர்ஃபோர் அப்படின்ற வார்த்தைக்கு அப்புறம் கமா வரும். கவர் அதுக்கடுத்து கமா வரும். பாசிபிலிட்டி கமா வரும். சிம்பிளி கமா வரும். பட் கமா வரும். ஸோ அதுக்கடுத்து கமா வரும். ஆன் த கான்ட்ரரி அதில் கமா வரும். இட் வாஸ் இன்கம்ப்ளீட்னா அதில் ஃபுல் ஸ்டாப்பு. கென்ஸ் அப்படின்னா கமா வரும். அது மாதிரி ஆன் போட்டு ஒரு இயர் கொடுத்துருந்தாங்க, இல்லை ஏதாவது ஒரு இயர் கொடுத்துருந்தாங்கனாலே அதுக்கடுத்து கமா வரும். ரெண்டு 2011 கொடுத்துருக்காங்களா, கமா வரும். ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் அதுலேயும் கமா வரும் சரிங்களா. அது மாதிரி அஸ் யூ நோ அதில் கமா சேர்த்துக்கோங்க. அது மாதிரி அஸ் பெர் த ப்ரீஃப் ஃபேக்ட்ஸ் இன் த கேஸ், இது ஆஃப் த கேஸ் இதுலேயும் கமா வரும். அது மாதிரி ஃப்ரம் த அஃபோர் செட் செட்டுக்கு எடுத்து பெரும்பாலும் கமா வரும்ல. இன் த மீன் டைம் கமா சரிங்களா. ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து கமா வரும். செகண்ட் இல்லை செகண்ட்லி, தேர்ட்லி, ஃபோர்த் இந்த மாதிரி வரும்போது கமா வந்துடும். இந்த மாதிரி சப்சிக்வெண்ட்லி கமா. ஆன் கன்சிக்வெண்ட்லி அப்படின்ற இடத்துலையும் கமா வந்துடும். ஆன் த அதர் கமா. ஆன் த அதர் ஹேண்டு அப்படின்னாலும் கமா வந்துடும். ஆன் பிகாஃப் ஆஃப் த ரெவிஷனர்ஸ், ரெவிஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம், இது ரெவிஷனிஸ்ட்ன்னு இருக்கா, அதுக்கடுத்து கமா வந்துடும் சரிங்களா. இந்த மாதிரி த ரெஸ்பாண்டன்ஸ் கமா, நேம்லி கமா, ரமேஷ், தினேஷ், அதாவது ஒரு பேர் கண்டினியூஸாக வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலாம் கமா வந்துடும். மாதிரி ஹியர் வந்துச்சுன்னா கமா. மாதிரி தென் பார்த்துருக்கோம்ல, முதல்ல சொல்லிக்கணும், தென் வந்தால் கமா. தஸ், சிமிலர்லி, ரெசல்டன்ட்லி, ஜெனரலி, ப்ராபப்ளி, இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா கமா வரும் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வரதை பார்த்துட்டோம். இப்போ இடையில வர்றதை பார்ப்போம். மிடில் இன் த சென்டென்ஸ், மிடில் ஆஃப் த சென்டென்ஸ் சரிங்களா. இப்போ தேர் ஃபோர்னு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியும் கமா வரும், அதுக்கு அடுத்தும் கமா வரும். இந்த மாதிரி கவவர்னு இருக்குன்னா ஃபுல் ஸ்டாப் இருந்தால் அதுக்கடுத்து கவவர் இருந்துச்சுன்னா கவவருக்கு அடுத்து தான் கமா. ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் முன்னாடி ஒரு வார்த்தைகள் தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா அதில் கமா வரும் சரிங்களா. மாதிரி மோரார்லெஸுக்கு முன்னாடி கமா வரும் சரிங்களா, பின்னாடியும் கமா வரும் சரிங்களா. அது மாதிரி இந்த கேஸ் இஸ் ஓப்பன் அதுலேயும் கமா வரும். மாதிரி இஃப் த கேசஸ் கேஸ் இஸ் ஓப்பன் அதுக்கும் கமா. மாதிரி கமா வில் ஆல்வேஸ் கம் பிஃபோர் தென், அந்த தென் தேனுக்கு எடுத்து எப்போவுமே கமா வரும் தெரியுமில்ல உங்களுக்கு. ஐ நாட் ஒன்லி நியூ வேர் திஸ் பர்சன் வாஸ் ஷாப்பிங் அதுக்கடுத்து கமா வரும். ஐஎன்ஜி அதுதான், எக்ஸாக்ட் டைம் ஈச் டிரான்சாக்ஷன். சென்டென்ஸ் கேவ் நாட் ஒன்லி அலாங் வித் பட், இந்த மாதிரி நாட் ஒன்லி அலாங் வித் பட் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி பட்டு இந்த இடத்துலலாம் பெரும்பாலும் கமா வந்துடும் சேர்த்துக்கோங்க சரிங்களா. இட் இஸ் குட் டு ஹேவ் ஏ கான்ஃபிடென்ஸு, கான்ஃபிடென்ஸ்க்கு அடுத்து கமா வருது சரிங்களா. ஹியரு அந்த பட்டு இந்த மாதிரி வார்த்தைலாம் வரும்போது, ஒரு வாரத்தில் வரும்போது சொல்லியிருக்கேன்லாம் முதல்ல வரும்னு அந்த இடத்துல வரும். அது மாதிரி வீட்டு, ரைஸு, பல்சஸ், எக்ஸட்ரா இந்த மாதிரி தொடர்ச்சியான வார்த்தைகள் வரும்போது அதில் கமா கமா போட்டு எக்ஸட்ரான வார்த்தை முடிஞ்சாலே பின்னாடி எல்லாமே கமா வந்து எக்ஸட்ராவில் ஃபுல் ஸ்டாப் வரும். மாதிரி ஆல்வேஸ் கமா வில் பிஃபோர் எக்ஸட்ரா சொல்லிட்டாங்களே. ஐ ரெஃபர்டு டூ ஸ்டேட்ஸு, அதாவது இரண்டு ஸ்டேட்ஸு இரண்டு ஊரை குறிச்சிச்சு அப்படின்னா கமா வந்துடும். உதாரணத்துக்கு ராஜஸ்தான் அண்டு பஞ்சாப் அந்த மாதிரி வரும்போது சரிங்களா. ஆல்வேஸ் கமா வில் கமா வில் நெவர் கம் பிஃபோர் அண்டு ஆஃப்டர் அண்டு தேட் இஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வரும் சரிங்களா. அண்டு அட் த சேம் டைம், அட் த சேம் டைம் பெரும்பாலும் சேம் டைமுக்கு அடுத்து பெரும்பாலும் கமா வரும். அது மாதிரி அஃப்கோர்ஸ் முன்னாடி ஃபுல் ஸ்டாப் இருக்கும், இல்லைனா கமா வச்சுக்கணும். கமா போட்டு ஆஃப்கோர்ஸ் அப்படின்றது அதுக்கிறது கமா வரும். இது மாதிரி விக்டிம் ஆஃப் த கேசஸ், ஏ விக்டிம் அதுக்கு முன்னாடி கமா சேர்த்துக்கோங்க. ஐ கேனாட் ஹெல்ப் டு ஹெல்ப் ஹிம் டு அதுக்கு முன்னாடி கமா. வி கேனாட் ஹெல்ப் ஹிம் டு அதுக்கு முன்னாடி கமா. இந்த ப்ரெசண்ட் சீனரியோ அந்த மாதிரி இருக்கு கமா வரும். அது மாதிரி வித் த ரிமூவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் கமா. தர் ப்ரைசஸ் வில் ரைஸ் கமா. தர் மோர் யூ டூ த பெட்டர் யூ கெட் அதாவது டூ கெடுத்து கமா வரும்னு சொல்கிறாங்க. வென்ட் தேர் தேருக்கு எடுத்து கமா சரிங்களா. இது வந்து மிடிலில் வர்றது, இது வந்து ஸ்டார்டிங்கில் வர்றது. கமா மிஸ்டேக் பார்த்துக்கோங்க. ஃபுல் ஸ்டாப் உங்களுக்கு தெரியுங்களா, ஒரு எண்டிங்கில் வர்றது ஃபுல் ஸ்டாப்புக்குமே இதில் கொடுத்துருக்குறாங்க எந்த நேரத்தில் இதாகும் அப்படின்னு. ஃபுல் ஸ்டாப் வந்துச்சுன்னா நீங்கள் பிகினர் புக்கில் படித்த மாதிரி இன்ட்டு கொடுத்துக்கோங்க சரிங்களா. நன்றி.